இன்று அவர் கடந்து வந்திருக்கக்கூடிய அந்த பாதையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பழமையையும் விட்டுவிடாமல் இந்த கழகத்தின் அடிப்படை கொள்கைகளிலிருந்து சிறிதளவு கூட மாறுபட்டு விடாமல் இந்த இயக்கத்தை நடத்துவதோடு மட்டுமில்லாமல் எதிர்கால தலைமுறைக்கு எதிர்கால தலைமுறையை பாதுகாப்பதற்கு முதல் குரலாக ஒலிக்கக்கூடிய குரலாக இருப்பது தளபதி அவர்களின் குரல்தான். அதனால தான் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய எத்தனையோ தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற சூழல் அறிக்கையாக இருக்கட்டும், அத்தனையையும் எதிர்த்து மத்திய அரசாங்கத்தை யாருமே பேச அவர்களை எதிர்த்து பேச துணியாத நேரத்திலே இந்தியாவின் முதல் குரலாக ஒலிக்கக்கூடிய குரல் தளபதி அவர்களுடைய குரல் என்ற அந்த பெருமையோடு இந்த மேடையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பழமை நம்முடைய அடையாளங்களை, நம்முடைய மொழியை பாதுகாக்கக்கூடிய கடப்பாடு நமக்கெல்லாம் இருக்கிறது. அதே நேரத்திலே இங்கே இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப யுக்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அடுத்த நூற்றாண்டுக்கு இந்த கழகத்தை அழைத்து கொண்டு போகக்கூடிய பெருமையும் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இன்று உருவாகி இருக்கிறது. இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னதை போல இந்த பொதுக்குழுவை நடத்தவே முடியாது. ஏனென்றால் இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்கள் ஒன்று கூடக்கூடாது, அதனால் இந்த பொதுக்குழுவை நடத்தவே முடியாது என்ற ஒரு சூழல் இருந்த பொழுது என்னால் நடத்த முடியும் என்று இந்த நாட்டிலே வேற நாட்டிலெல்லாம் நடத்தியிருக்காங்களான்னு தெரியல, ஆனால் நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு இயக்கம், ஒரு கட்சி இந்த பொதுக்குழுவை புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரக்கூடிய வகையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் தளபதி இன்று இருக்கிறார்கள். இங்கே புதிதாக பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள், நாம் திமுக புனிதம் என்றே நான் நம்மெல்லாம் பகுத்தறிவுவாதிகள், அது நமக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தை, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே புனிதம் என்று ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது பேராசிரியர் அவர்கள்தான். அவர் இருந்த அந்த இடம்தான் இன்று அந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் நொடிக்கு ஒரு முறை துரை 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 என்று அவர் வருத்தப்பட்ட காலங்களிலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்த காலங்களிலும் சரி, கோபப்பட்ட காலங்களிலும் சரி, ஒரு வினாடிக்கு ஒரு முறை அன்போடு தேடிய அந்த மனிதர், அவருக்கு தோளோடு நின்ற அந்த மனிதர், அவருக்கு சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோளாக, தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய அத்தனையும் கொட்டி தீர்க்கக்கூடிய ஒருவராக இருந்த அந்த மனிதரை இன்று தளபதி அவர்கள் அந்த பொறுப்பிற்கு தேர்ந்தெடுத்து அவரை அங்கே வைத்திருக்கிறார்கள். அவர் தளபதி அவர்களுக்கும் எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த கழகத்தின் கொள்கைகளிலிருந்து சிறிதளவும் மாறுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அரவணைத்து இயக்கக்கூடிய ஒருவர் அந்த பொறுப்பிற்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் அத்தனை பேரும் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இங்கே பேசியவர்கள் எல்லாம் பொருளாளரை பற்றி பேசினார்கள். அவர் எந்த அளவிற்கு பொறுமையானவர், எந்த அளவிற்கு கண்டிப்பானவர் என்று இங்கே பொருளாளர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எவ்வளவு பொறுமையானவர்கள் என்று சொன்னார்கள். அண்ணன் தளபதியோட பொறுமையை கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்ச் வேணும்ல, அது போல் அதனால் தளபதி அவர்களுக்கு பொறுமையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஒருவர் அவர். ஆனால் அந்த கண்டிப்பு, அந்த கோபம் என்பதையெல்லாம் இந்த கட்சி நலத்திற்காகவே பயன்படுத்தக்கூடிய ஒருவர் தான் இன்று பொருளாளராக இங்கே இருக்கக்கூடியவர். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா
தளபதி அவர்கள் சொல்லிட்டாங்கன்னா அது யார் யாருனாலும் கவலை இல்லை. பிரதமராக இருந்தாலும் அவர்கிட்ட போய் சண்டை போடக்கூடிய, கட்சிக்காக நம் தலைவர்களுக்காக சண்டை போடக்கூடிய, எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் மிக்க ஒருவர் தான் இன்று இங்கே பொருளாளராக பதவியேற்றிருக்கிறார்கள். அதே போல புதிதாக துணை பொதுச் செயலாளர்களாக பதவியேற்றிருக்கக்கூடிய அண்ணன் பொன்முடி அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருவருமே திராவிட கழகத்திலே இருந்து திராவிட இயக்கத்திற்கு வந்து இன்று அந்த புது பதவிக்கு உயர்ந்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் கருத்தியல் ரீதியாக நாம் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு இவர்களுடைய குரல் மிக முக்கியமானதாக ஒலிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கடலூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் இந்தியாவே உற்று நோக்கின்ற தலைவர் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை, புதிதாக பொறுப்பேற்றுள்ள கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களே, பொருளாளர்களே, முதன்மை செயலாளர்களே, துணை செயலாளர்களே, அமைப்பு செயலாளர் உட்பட அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஒரு நல்ல நாள். துணை பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றுள்ள புதிய பொறுப்பாளர்களுக்கும் எல்லோரையும் ஆளாக்கி அழகு பார்க்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர், அவரை நாம் முதலமைச்சராக்க வேண்டும் என்ற